வணக்கம் மக்களே, இது உங்கள் ராஜீவ் லாக் சேனல். நான் உங்கள் ராஜீவ். மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாதாபுரா வந்து ட்ரெயின் அப் பண்ண போகிறோம். இது நம்ம எப்படி ட்ரெயின் அப் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான முறையில் ட்ரெயின் அப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது நண்பர்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மகளே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதா புறான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 7 hourலேருந்து 8 hour பறந்தால் தான் அது ஒரு நல்ல டைமிங் சாதான்னு சொல்ல முடியும். அப்படி அந்த 7 hour 8 hour பறக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் அப், அதாவது ஒரு நல்ல ட்ரெயின் அப் கொடுத்தா மட்டும்தான் அது அந்த 7 hourலேருந்து 8 hour பறக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்குற நம்ம ஃபுட்டு. ஃபுட்டு வந்து நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கணும். அது வந்து இப்போ நம்ம பறக்க விட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கு ஃபுட்டை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நல்லா நின்று பறக்கும். இல்லைனா வந்து டயர்டில் வந்து கண்டிப்பாக இறங்கிரும். இறை எடுக்கிறதுக்கு இல்லைன்னா தண்ணி குடிக்கிறது கண்டிப்பாக இறங்கிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடியே பண்ணால் தான் கரெக்டாக அது பறக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் மக்களே, ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட். அதாவது கிளைமேட் வந்து கரெக்டான கிளைமேட்டில் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் மத்தியான டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் விட்டிங்கன்னா புறா வந்து பறக்கவே பறக்காது. ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி டயர்டான மாதிரியே இருக்கும். நீங்கள் மார்னிங் டைமு ஈவினிங் டைம்லாம் பறக்க விட்டிங்கன்னா நல்லா பறக்கும், தரமாக பறக்கும் மகளே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்ஸ் மார்னிங் விட்டிங்கனாலும் சரி ஈவினிங் விட்டாலும் சரி, இப்போது ஒன் டைம் விட்றீங்க அப்படின்னா திருப்பி வந்து அதுக்கப்புறம் அது ஒரு டைம் எடுத்து பறக்கும். அதாவது இப்போது பறந்துகிட்டு இருக்கும்போது வந்து உட்கார பார்க்கும். அப்படி உட்காரும் போது நீங்கள் துரத்து விட்டு பறக்க விடணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஓரளவுக்கு அதாவது எடுத்த உடனே அந்த 7 hour 8 hourலாம் எந்த புறாவாக இருந்தாலும் பறக்கிறது கஷ்டம்தான். நம்ம தான் அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உட்காரும் போது துரத்தி விடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒன் டேயில் வந்து பறக்க விட்றப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லைனா ஒரு 3 மணி நேரம் இந்த மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து எடுத்த உடனே 7 hourம் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புறா வந்து உட்காரப்போலாம் நீங்கள் துரத்தி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 1 hour பறந்துச்சா ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் டே விடும்போது ஒரு 2 hours அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதாவது பொறுமையாக ட்ரைனிங் பண்ணணும். நீங்கள் இப்போ நான் பறக்க விட்டுருக்க புறா வந்து ஒரு 1/2 hour பறந்துச்சு. இது ஒரு நல்ல ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். இது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் விட்றப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் அது மாதிரி. சரி மக்களே, நீங்களும் இந்த மாதிரியான முறையில் வந்து ட்ரெயின் அப் பண்ணி பாருங்கள். உங்கள் புறாவும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக. 7 hourலேருந்து 8 hour கண்டிப்பாக பறக்கும். அப்புறம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. நன்றி மக்களே.